அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நாம் நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஒரு பிரைவேட் ஜாப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஸோ அவங்களுக்கான வேக்கன்சி ஸோ அதை எப்படி பண்ணணும் என்ன ப்ராக்ரஸ் ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதி நபர் வந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ அந்த சேனலில் போடக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வீடியோஸ் லெக்சர்ஸ் ஸோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஜேஎல்எல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான் ஸோ இவங்க வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சர்வீசஸ் ஸோ இதெல்லாமே வந்து பண்ணக்கூடியவங்க ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இது வந்து கெரியர்ஸ் அப்படின்ற செக்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து லொக்கேஷன் வைஸாக நீங்கள் செக் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நான் வந்து சர்ச் ஆப்ஷன் போகாமல் ஸ்டேட்டாக கண்ட்ரி அதில் வந்து நான் இந்தியாவும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகிரியில் இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நான் கிளிக் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது அப்படின்றது வந்து மூணு ஜாப் சம்மந்தப்பட்டது தான் ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து சி சிவிலுக்கானது ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் பிரதேஷ் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரா இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட இது ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கிளைண்ட்டோட வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ ப்ராஜெக்ட் எப்படி டெலிவர் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கடுத்து யார் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸோ எக்ஸ்போர்ட் இன் த ஃபீல்டு ஸோ டிகிரி சிவில் தான் ஏன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து சிவில் தான் பிகாஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக சிவிலுக்கான வேக்கன்சி ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஸோ இன் திஸ் ரோல் யூ வில் ஒர்க் வித் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து என்னன்னா அவங்க வந்து கொலீக் கூட ஒர்க் பண்ணுறவங்கள எப்படி வந்து அந்த டீம் இருக்கும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸோ ஆஃபீஸ் சைட்லேருந்து என்ன வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நோட்டி நோட்டீஸ் வந்து அதாவது ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து முடியுது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று லிங்க்டின் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னொன்று நார்மலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா எம்இபி டெக்னீஷியன் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பிளம்பிங் ஃபயர் சேஃப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கு அதாவது மானிட்டர் பண்ணுறது என்று பட் அவங்க ஸ்பெஷலைசேஷன என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமில் தான் அவங்க வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ இதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அவங்க கேட்கக்கூடியதுன்றது எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் ஸோ அதில் வந்து ஐடிஐ ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும் ஸோ இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெஃபர் பண்ணிவிட்டு சேம் வே மேலே வந்து நீங்கள் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இன்னும் கீழே போனீங்க இதெல்லாமே நிறைய இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக கீழே மூவ் ஆனீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியருக்கான ஒரு இது இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிருக்கேன் ஸோ அது வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் தான் ஸோ சூப்பர்வைசிங் சம்மந்தப்பட்டது டெண்டர் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ஸோ சேஃப்டி சம்மந்தப்பட்டது ஸோ இதெல்லாமே தான் அது ஒரு ஜாப் ரோல் மெயினாக ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் ஆட்டோ கேடு எம்எஸ் ப்ராஜெக்ட்ஸ் டிராக்ட்ரோ இதில் வந்து நாலேஜ் இருக்கணும் ஸோ மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ யார் வந்து எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் அப்ளை ப அப்ளை பண்ணுறதும் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நிறையா வே ஜாப் வேக்கன்சிஸும் வந்திருக்கு ஸோ யார் யாருக்கு ரிலவெண்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள சாரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா ஸோ இதுதான் வந்து இந்த ஜிஎல்எல்லாம் வந்துருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோலையோ இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் வந்து நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்